Explore the artistic design of Vivo V29E, the masterpiece. Buy now and get cashback offers. இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் ஹன்சிகா நடிப்பில் காதலும் காமெடியும் கலந்த MOE3 வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இப்ப ஷவர்மாக்கு என்ன பண்றாங்கன்னா, வட மாநிலங்கள்ல இருந்து வந்த கெட்டு போன இறைச்சி கட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை ஒரு கோம்பு மாதிரி வடிவத்துல ஒரு பக்கம் மட்டும் ஹீட் அதுல ஏறி அதுல இருந்து தயாரிக்கிற உணவா நம்ம பாக்குறோம். நிறைய பார்க்குறோம், வண்டியில் இந்த பக்கம் அந்த பக்கம் தொங்க விட்டு டூ வீலரில் அவங்க பாட்டு அடிச்சுட்டு போகிறாங்க. போகிறப்பவே செத்து போன கோழியை வந்து அப்பவே இறந்து போய் அப்பவே அதை சமைச்சா பரவாயில்ல. இறந்து 6 மணி நேரத்துக்குள்ளே மனிதனை போல அந்த உணவுகளும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த இறைச்சி உணவுக்குள்ளே நிறைய கிருமிகள் வந்துடும். ஒரு பிராண்டட் பிரியாணி கடையில் வந்து காக்ரோச் இருந்தது, ஒழுங்காக கிச்சன் இல்லை அப்படின்னா அந்த உணவகத்தை கைப்பற்றி அவ்வளோ உணவையும் கைப்பற்றி உணவகத்தை சீல் வச்சதெல்லாம் பார்க்குறோம் சென்னையில். ஸோ இதில் வந்து கெட்டுப்போன சிக்கன் பரிமாறப்பட்டிருக்கு. அந்த சிக்கன் சரியாக சமைக்கப்படவில்லை. சமைக்கப்படனா ஒரு 100 டிகிரி சூட்டில் அது எல்லா கிருமியும் செத்து போயிருக்கும். அதுக்கப்புறம் அது ஷவர்மா தயாரிக்கிறதுக்காக அந்த மாதிரி இப்போ பேஸ்ட் மாதிரி ஆக்கப்பட்டு திரும்பவும் அது ரீஹீட் பண்ணப்பட்டிருக்குது. சரியான ஹீட்டில் இருந்திருந்தால் அந்த கிருமி பரவி இருக்காது. சிக்கல்ல தேங்கி நிற்கிற தண்ணீர், இறந்து போன உயிரினங்கள், கெட்டுப்போன உணவு வகைகளில் இது காணப்படுது. ஓரிரு நாட்களுக்குள்ள அந்த நோயுடைய வீரியத்தை காமிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த பெண்ணை 3 நாள் கழிச்சு தான் அந்த பொண்ணு போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிச்சிருக்காங்க. செப்டிக் டயரியா மாதிரி போய் அந்த பொண்ணு இறந்து போனதை பார்க்குறோம். இதனுடைய பாதிப்பாக வந்து சிறுநீரகத்திலிருந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூளையை பாதிச்சு மெனிங்கைட்டிஸ்னு வரக்கூடிய வாய்ப்பு கூட இதில் இருக்குது. எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும், நம்ம வந்து கவனிக்காம விட்டுட்டா. அந்த மாதிரி ஆரம்பத்தில் பார்க்கலன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் இது கொல்லக்கூடிய நோய் தான் இது. வணக்கம். ஷவர்மா என்பது மீட், அதாவது ஆட்டு இறைச்சியில், ஆட்டு இறைச்சியை விட அது லேம்பம்பாங்க, குட்டி ஆட்டு குட்டியின் இறைச்சியில் ஒரு காலத்தில் தயாரித்த விற்கப்பட்ட உணவு. அது விஷயம் என்னென்னா, அந்த இறைச்சியில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து துண்டு போட்டு உடனடியாக உட்கொள்கிற உணவு எல்லாமே நமக்கு தெரியும். அது துண்டை பார்த்தாலே தெரியும் அது வந்து ஃப்ரெஷ்ஷு, இது வந்து பழைய இறைச்சி அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி ஷவர்மாவில் வந்து ஷவர்மா, கட்லெட், இந்த ரெண்டுலேயும் என்ன செய்யலாம்னா, இறைச்சியவோ அல்லது சிக்கன், பீஃப், போர்க், இந்த மாதிரி நான்வெஜ் உணவு எல்லாத்தையும் சாப் பண்ணி என்னைக்கு தயாரித்தது, எப்படி தயாரித்தது அப்படிங்கிற ஒரு சின்ன அறிகுறியே இல்லாத அளவுக்கு எதிலிருந்தும் அந்த உணவை தயாரிக்கலாம். இதில் என்ன நடக்குன்னா, நம்ம ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோம், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில் வட மாநிலங்களிலிருந்து வந்த கெட்டுப்போன இறைச்சி கைப்பற்றப்பட்டது அப்படின்னு. அந்த மாதிரி இறைச்சியெல்லாம் எப்படியா அதெல்லாம் 5-star ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தது அப்படிங்கிறலாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள். அதுபோல் இப்போ இந்த இறைச்சி வந்து இப்போ ஷவர்மாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை ஒரு கோம்பு மாதிரி வடிவத்தில் சுற்று வச்சு அதை ஒரு ஓரத்தில் ஏற்கனவே தயாரித்த குக் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வந்து விற்கிற அன்னைக்கு அதை ஒரு இதில் சுழட்ட விட்டு ஒரு பக்கம் மட்டும் ஹீட் அதில் ஏறி அதிலிருந்து தயாரிக்கிற உணவாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உணவு கெட்டுப்போயிருந்தது, கெட்டுப்போன அல்லது இறந்து போன கோழியின் இறைச்சியிலிருந்து. இப்போ ட்ராவலில் போகிற நிறைய பார்க்குறோம், வண்டியில் எந்த பக்கம் அந்த பக்கம் தொங்க விட்டு டூ வீலரில் அவங்க பாட்டு அடிச்சுட்டு போகிறாங்க. போகிறப்பவே செத்து போன இறைச்சி கோழியை வந்து அப்பவே இறந்து போய் அப்பவே அதை சமைச்சா பரவாயில்ல. இறந்து 6 மணி நேரத்துக்குள்ளே மனிதனை போல் அந்த உணவுகளும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மறுநாள் அதே இறைச்சியை கொடுத்தாங்கன்னா அது வந்து கெட்டுப்போன ஒரு உணவாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு யதார்த்த வாய்ப்பு இது. கோழி கடைகளில் கொண்டு போய் விடுறான், ஒரு 4 கோழி செத்து போச்சு, நைட்டில் 8 மணிக்கு செத்து போன கோழியை காலையில் 8 மணிக்கு கட் பண்ணி முதல்ல வர்றவங்களுக்கு கொடுத்தான்னா அந்த கோழியில் உணவு கெட்டுப்போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அது இறைச்சி பதப்படுத்தப்பட்ட இருந்தால் பரவாயில்ல, இறந்து போன கோழியாக இருந்தால் அந்த நேரம் விட்டலை அப்படின்னா அதை பதப்படுத்தியிருக்கணும். பதப்படுத்தலை அப்படின்னா அந்த இறைச்சி உணவுக்குள்ளே நிறைய கிருமிகள் வந்துடும். அப்போ இந்த பெண் இறந்து போன கடையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 நாள் கழித்து தான் அந்த பொண்ணு போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துருக்கு. சில நாட்கள் தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செப்டிக் டயரியா மாதிரி போய் அந்த பொண்ணு இறந்து போனதை பார்க்குறோம். ஸோ இந்த கிருமி இன்றைக்கி போன வருட ஸ்டாட்டிஸ்டிக்னா, அமெரிக்காவில் 45,000 பேருக்கு இந்த ஷிகெல்லா கிருமி வந்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம ஊரில் இன்னும் இந்த மாதிரி மருத்துவ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்மிங்கிறனால அதை கோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கும்
சுகாதாரத்தில் உயர்ந்து விளங்கும் அமெரிக்காவில் கூட 45,000 பேர் ஷிகல்லாவில் இறந்துருக்காங்கன்னா இது ஒரு பேதி நோய் தான். ஸோ இது வயிற்று குடலை ரொம்ப விரும்பி குடலில் போய் பல்கி பெருகி அப்படியே இறந்து மனிதனை பேதியை அதிகமாக உருவாக்கி நீரை இழக்க செய்து அப்புறம் அதிலிருந்து செப்டிசெமியாவது அது நிறைய இடத்துக்கு பரவி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அப்படி மல்டி ஆர்கன் ஃபெயிலியரில் இறந்து போகிற ஒரு நோயாக பார்க்குறோம். காரணம் ஒன்று வந்து முக்கியமான காரணம் நான் இப்போ ஏற்கனவே சொன்னபடி இறைச்சி எப்படி கையாளப்படுகிறது ஒரு நாட்டில் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து கெட்டுப்போன சிக்கன் பரிமாறப்பட்டிருக்கு. அந்த சிக்கன் தயார் உடனே சரியாக சமைக்கப்படவில்லை. சமைக்கப்படனா ஒரு 100 டிகிரி சூட்டில் அது எல்லா கிருமியும் செத்து போயிருக்கும். அதுக்கப்புறம் அது ஷவர்மா தயாரிக்கிறதுக்காக அந்த மாதிரி இப்போ பேஸ்ட் மாதிரி ஆக்கப்பட்டு திரும்பவும் அது ரீஹீட் பண்ணப்பட்டிருக்குது. சரியான ஹீட்டில் இருந்திருந்தால் அந்த கிருமி பரவி இருக்காது. ஸோ இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா உணவு இப்போ எங்கே பார்த்தாலும் அது இப்போ நம்ம பார்த்தோம் போன வாரம்லாம் பார்த்தா ஒரு பிராண்டட் பிரியாணி கடையில் வந்து காக்ரோச் இருந்தது. அது மாதிரி பிராண்டட் ஒரு சைவ ஹோட்டலில் கூட ஒழுங்காக கிச்சன் இல்லை அப்படின்னா அந்த உணவகத்தை கைப்பற்றி அவ்வளோ உணவையும் கைப்பற்றி உணவகத்தை சீல் வச்சதெல்லாம் பார்க்குறோம் சென்னையில். இதை விட முக்கியமாக இப்போ தினசரி நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கூட மருத்துவர்கிட்ட பேதியாச்சுன்னு குடும்பம் குடும்பமாக வந்து வைத்தியம் பண்ணுறதை பார்க்குறோம். முதல்ல வந்து அந்த இறைச்சி இறைச்சியோ காய்கறிகளால் ஆகிற உணவோ அந்த உணவு தயாரிக்கும் முறைகள் ரொம்பவும் ஒரு ஹைஜீன் முறையில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கணும். தண்ணி அதுக்கு உபயோகப்படுத்துகிற தண்ணி நல்ல தண்ணியிலேருந்து பாத்திரங்கள் நல்லா சுத்தப்படுத்தப்பட்டதுலேருந்து ஹீட் பண்ணி அது ஸ்டெரைல் பண்ண பாத்திரங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து அதை தயாரிக்கிறவங்க கையை கழுவுறதுலேருந்து உணவை தயாரிக்கிறவங்க கையாள்றவங்கன்னு சொல்லுவாங்க ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருக்க அவங்களுடைய கைகளை வந்து அவங்க கிருமிகள் இல்லை அப்படிங்கிறதுமான பரிசோதனை மைக்ரோபயாலஜி டெஸ்ட்டு எடுத்துருக்கணும். டைஃபாய்டு அப்புறம் ஹெப்பாடிட்டிஸ் பி உணவில் பரிமாற ஹெப்பாடிட்டிஸ் ஏ இந்த மாதிரி உணவில் பரவுகிற கிருமிகள் பல இருக்குது. எஷ்ரியா கோலி அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த கிருமிகள் அவங்க கையில் இல்லை அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணியிருக்க வேண்டிய அவங்க மலத்தில் அந்த கிருமி இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் உணவு பரிசோதனை பண்ணி. அப்புறம் ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணி டைஃபாய்டு கிருமி அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சில கிருமிகள் காமனாக காணப்படுற சில கிருமிகள் இல்லாதவங்க 6 மாதத்துக்கு ஒருக்க அவங்க இந்த ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி டெஸ்ட் பண்ணி சும்மா போய் ஒரு எழுதி சர்டிஃபிகேட் வாங்குறது இல்லை டெஸ்ட் பண்ணி எனக்கு இல்லைங்கிற சர்டிஃபிகேட்டோட தான் ஒரு ஹோட்டலில் வேலை செய்யலாங்கிறது இருக்குது. கிண்டியில் வந்து இந்த மாதிரி ஃபுட் தயாரிக்கிறது ஹைஜீனாக தயாரிக்கிறது எப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் கோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான கோர்ஸில் இந்த வியாபாரிகள் அவங்க தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணலாம் இல்லைனா சாலையில் வியாபாரம் பண்ணலாம் இல்லை பெரிய ஹோட்டலாக இருக்கலாம் 5-star ஹோட்டலாக இருக்கலாம் அந்த கேட்ரிங் முடித்தவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேஷன் அவசியம். அதை பண்ணியிருந்தால் தான் அவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ தயாரிக்கும் போதே அவங்க வந்து கையை அங்கங்கே வச்சுட்டோ இப்போ நிறைய நம்ம பரோட்டா மாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கலாம் நிறைய வீடியோ வந்தது. அவங்களாம் அதை பண்ண மாட்டாங்க. அது சாதாரண பரோட்டா எண்ணெயில் போட்டு எடுக்கிறது 5 நிமிஷத்தில் எடுத்து கொடுத்துட்றாங்க. அவ்வளோ தூரத்துக்கு அது ஹீட் பண்ணப்படுதான்னு தெரியாது. தயாரிக்கும் போதே அவங்க என்னெல்லாம் பண்ணுறோம் நம்ம வியர்வை அதெல்லாம் அதில் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தயாரிப்பவர்களுக்கு இருக்க வேண்டும். இது என்ன செய்யும் யாருக்கும் ஒன்றும் பண்ணாது அதான் சூடு பண்ணி கொடுத்துடலாமே அப்படிங்கிற இடத்துல இல்லாமல் தயாரிக்கும் போதே ஒரு பயபக்தியோட மற்றவங்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இந்த ஷவர்மா தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை இனிமேல் பரிசோதனை பண்ணுற இடத்துக்கு அரசாங்கம் ஃபுட் இண்டஸ்ட்ரி அந்த FSSAI உணவை பரிசோதிக்கிற அதிகாரிகள் இதில் இனிமேல் முழுமையாக ஈடுபட்டு தான் இதை காப்பாற்ற முடியும். இது தவிர இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா ஒரு படித்த பெண் நம்ம பறி கொடுத்துருக்கோம். அந்த பள்ளி தோழர்களை பறி கொடுத்துருக்காங்க அல்லது கஷ்டப்பட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்கலாம் ஏன் பேதினா ஒரு டாக்டர்கிட்ட போகிறத தள்ளி போடுறாங்க டாக்டர் கொடுத்த பழைய மருந்துகளை வாங்கி சாப்பிட்றாங்க. சரி மருந்து சாப்பிட்றீங்க கேட்கலன்னா மருத்துவமனைக்கு போய் பார்ப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் பேதிங்கிறது 7வது இடத்துல இருக்குது மக்களை கொல்கிற இடத்துல. அதாவது ஒரு வருஷத்தில் உலகம் பூரா இறந்து போகிற நோயாளிகளுடைய எண்ணிக்கையில் 7வது இடம் வந்து டயரியால் நோயில் மட்டும் இறந்து போகிறவங்க புரிஞ்சுக்குங்க. அப்போ அது எந்த நோயும் உயிரை கொல்லும் நோய் தான். அதை வந்து ஆரம்பத்திலே நம்ம தடுத்து நிறுத்தலைன்னா சரியான வைத்தியம் பண்ணலைன்னா எல்லோரும் இப்போ என்னென்னா ஆஸ்பத்திரியில் சேர்ந்து பாருங்கள் பேதி ரொம்ப போகுதுன்னா இப்போ இந்த மழை நேரத்தில் கொரோனாவில் 3rd wave நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா 3 நாள் இங்கேருந்து தான் அவங்களுக்கு பேதி நின்றுச்சு இந்த மழை நேரத்தில் அது வெள்ளத்தில் அந்த மாதிரியான ஒரு கொடுமையான விஷயத்தை பார்த்தோம்.
கிணறுகள்லாம் நிரம்பி கிரவுண்ட் ப்ளஸ் வாட்டர் வந்துட்டாலே கிண தண்ணி நிலத்துக்கு மேலே ஒரு அடி நிற்கிற அளவுக்கு சென்னையில் தண்ணி வந்துட்டினாலே அது வந்து இந்த ஆர்ஓ பிளான்ட் வீட்டில் போட்டிருக்காங்களோ அவங்க தண்ணியெல்லாம் வந்து கெட்டு போயிடும். செப்டிக் டேங்கும் இதுவும் இப்போ ஒன்றா இருக்கிற பாதாள சாக்கடை இல்லாத இடங்கள்லாம் வந்து இந்த தண்ணி வந்து ஈவன் போர்வெல்லே கெட்டு போயிடும். அப்போ சுத்தமான கேன் வாட்டரை குடிக்காமலோ அதிலிருந்து உணவை கையாளாமல் இருந்தாலே அவங்களுக்கு பேதி வாந்தி பேதி அதிகமாகும். ஸோ இந்த நேரத்தில் ஒரு 60-70 பேர் நான்லாம் என்னுடைய ஆஸ்பத்திரியில் 3 நாள் அவங்க பேதி போகுதுன்னு சொல்லி 3வது நாள் 4வது நாள் பண்ண நேரத்தில் ஒரு வைரஸ் கிருமி வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு கொடுமையான நிலைமை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சமீபத்திலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இது உயிரை கொள்கிற நோய் தான் இது. அதில் எனக்கு இந்த 60 பேர் நான் சொல்கிறதுல 2 பேர் நான் வந்து ரெஃபர் பண்ணேன், அவங்க கிட்னி ரீனல் ஃபெயிலியருக்கு போயிட்டாங்கன்னு. சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வந்து யூரினும் போகாமல் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி அந்த அதில் 60 பேரில் 2 பேர் நான் ஆஸ்பத்திரியில் எங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடியாதுன்னு பெரிய மருத்துவமனைகளுக்கு உடனே அனுப்புகிற அளவுக்கு சேர்த்து 1-6 மணி நேரத்தில் ஒன்றுக்கு போகலைன்னு அனுப்புகிறதெல்லாம் சர்வசாதாரணமாக சென்னையில் நடந்துகிட்டு இருக்க விஷயம். அப்போது இதுக்கு என்ன காரணம்னா பேதினா அலட்சியமாக இருக்கிறது. பேதினா ஓஆர்எஸ் பவுடரை குடிச்சிட்டோ அது விவரமானவங்க குடிச்சிட்ருக்கலாம், அதுவும் இல்லாமல் மாத்திரைகளை போட்டு அதுவும் இல்லாமல் நான் தன்னால் நின்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது அது நிறைய தண்ணி வெளியில் போய் குறுகிய காலத்துக்குள்ளே தண்ணீர் இழக்கிறதுனால சிறுநீரகம் பாதிக்கப்படுறது, அப்புறம் கிருமிகள் அதிகமாகி அதில் ஜுரத்தில் வர்றது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது 7வது இடம் கொள்ற இடத்துல இருக்கனால வாந்தி பேதியும் ஏதோ கொரோனா தான் பயப்படணும் அவசியம் இல்லை, இதுவும் மோசமான ஒரு நோய் தான் அப்படிங்கிற ஒரு அக்கறை வேணும். அதுவும் குழந்தைங்களாம் உடனே கூட்டு வரணும், பழைய மருந்தை கொடுத்துட்டு வச்சிட்டு இருக்கக்கூடாது. டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போயும் அது பேதி அதிகமாகுதுன்னா உடனே திரும்பவும் டாக்டர் பண்ண அதான் பார்த்துட்டுமே 2 நாள் கழித்து நான் அவரை பார்க்கணுங்கிறது இல்லை. நமக்கு வந்து கிளினிக்கல் பிக்சர் நோயாளிக்கு என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு பின்னேற்றம் ஏற்பட்டிருங்கிறத பார்க்க தெரியணும் ஒரு பெற்றோருக்கோ அல்லது கூட இருப்பவர்களுக்கும். இதுதான் அந்த நோய்களிலிருந்து தடுப்பு முறைக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ ஹைஜீன் ஃபுட்டு எங்கே கிடைக்குதோ, எங்கே தயாரிக்கப்படுதோ, எங்கே உள்ள ஃபுட்டு வந்து நல்லா இருக்குதோ அதை பார்க்கலாம். வெளியே கூடுமான வரைக்கும் அவசரத்துக்கு சாப்பிட்றப்ப நான்வெஜ் சாப்பாடை தவிர்க்கலாம். வெஜிடேரியன் ஃபுட்டில் நல்ல தயாரிக்கப்பட்ட ஒரு பிராண்டட் ஹோட்டலோ அல்லது நீங்கள் கையேந்தி பவனாக இருந்தால் கூட அவங்க நல்லா தான் தர்றாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் சாப்பிட பார்க்கணும். விஷயங்களை தன் அக்கறையோடு இருக்கிறவங்களும் திரும்ப சொல்லலாம், நேற்று சாப்பிட்டு எனக்கு ஒத்துக்கலை இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லி அந்த கடைக்காரங்ககிட்ட சொல்கிறது பற்றி தப்பு கிடையாது. அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கைகளை கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபோன் பண்ணி கூட தெரிவிக்கலாம், நேற்று உங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு 3 பேருக்கு எங்கள் குடும்பத்தில் பேதி ஆயிடுச்சு. அதை ஹோட்டல் நிறுவனர்களும் ஏதோ நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்கன்னு நினச்சிக்காம உடனே நம்முடைய ஹோட்டலில் என்னென்னத்தெல்லாம் கூட்டலாம், எப்படியெல்லாம் ஹைஜீனை கூட்டலாம். ஒரு கிச்சனை பார்த்து அன்றைக்கி ஃபோட்டோ வந்த வீடியோவில் காமிக்கிறாங்க தொலைக்காட்சியில், அவ்வளோ மோசமான ஒரு கிச்சன், ஒரு 5-star ஹோட்டல், ஒரு நல்ல பிராண்டட் ஹோட்டல். நீங்கள் அங்கே எங்கேருந்தோ கொண்டு வந்து உணவை தயாரித்து ஹீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட அங்கே காக்ரோச் இருக்கிற மாதிரியே அங்கே ஒரு பழைய முதல் நாள் உணவு சிதைக்கப்பட்டிருக்கு, அதை பெருக்கி அல்லாமல் சுத்தப்படுத்தாமல் கிருமி நாசினிகள் தெளிக்காத ஒரு இடமா அதை வச்சிக்கிட்டு இருக்க முடியுமா, அப்படிலாம் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் யோசிக்கணும். ஸோ இந்த ஒன்று வந்து நல்ல ஹைஜீன் உணவு, உணவை கையாளுறவங்களுக்கான விழிப்புணர்வு, அது வாந்தி பேதியில் போய் முடிஞ்ச ஆட்களையே கொள்ளலாம். அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, சர்பத் சாப்பிட்டே இது வரலாம், ஒரு சோடா குடிக்கிறவங்களுக்கே இது வரலாம். ஸோ இதிலிருந்து அப்படியே அடுத்தால வந்து நோயாளிகள் தன்னை எப்படி நடத்தி கொள்வது, இது மூன்றுமே இந்த ஷவர்மா மரணத்திலான பாடம் என்று நினைக்கிறேன். உடனடியாக மருத்துவமனைகளுக்கு செல்லவும், மருத்துவ உதவி பெறவும், தேவையான சிகிச்சை பெற்றுக்கொள்ளவும் தயங்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த ஷவர்மா மரணம் நமக்கு ஓங்கி முகத்திலிருந்து சொல்லுகிறது. ஒரு உணவே தடை பண்ணுவதன் மூலமாக அந்த கிருமியை அழித்து விட முடியாது. இது அடுத்த ஷிகல்லா வந்து அடுத்தால கோழி இறந்து போனேன், சிக்கன் இறந்து போனேன், இல்லை வட மாநிலத்திலேருந்து நமக்கு ட்ரெயினில் கொண்டு வந்த கெட்டுப்போன இறைச்சியை பதப்படுத்தி அப்படியே அடுத்தால கொடுக்கும்போது இது வரலாங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இது வந்து ஷவர்மாவை பேன் பண்ணுறதுனால இந்த நோயோ இந்த மரணம் இந்த மாதிரி மரணங்களையும் நம்மளால் அரசாங்கத்தால் தடுக்க முடியாதுங்கிறது தான் இதில் உள்ள உண்மை. ஷிகல்லா பாக்டீரியா வந்து நமக்கு வந்து தேங்கி நிற்கிற தண்ணீர், கெட்டுப்போன அல்லது இறந்து போன உயிரினங்கள் அதனுடைய இறைச்சி, இது போல் கெட்டுப்போன உணவு வகைகளில் இது காணப்படுது. ஓரிரு நாட்களுக்குள்ளே அந்த நோயுடைய வீரியத்தை காமிக்க ஆரம்பிக்கும். அறிகுறிகள்னு சொன்ன போனால் வாந்தி பேதி, வயிறு வலிச்சு பேதி, அப்புறம் இதை கவனிக்காமல் விட்டால் அடுத்தால என்ன செய்யும்னா இது அதாவது ரத்தமே பேதியில் போகிற மாதிரி போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இது தவிர வந்து இதனுடைய பாதிப்பாக வந்து சிறுநீரகத்திலேருந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூளையை பாதித்து மெனிங்கைட்டிஸ்னு வரக்கூடிய வாய்ப்பு கூட இதில் இருக்குது. ஸோ இது எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும், நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டா.
ஸோ ஆரம்பத்திலே கவனிக்காமல் விட்டு நோய் முத்தி போனால் எந்த வயசாக இருந்தாலும் சரி, இப்போ சின்ன வயசு பொண்ணு தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்குது. அந்த மாதிரி ஆரம்பத்தில் பார்க்கலன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் இது கொல்லக்கூடிய நோய் தான். இது பேதி நோய்களை பொறுத்தளவில் நோயாளிகள் பார்க்க வேண்டியது டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். எந்த பேதியாக இருந்தாலும் வாந்தி பேதின்னு வந்து நாக்கு உதடு காய்ந்து போகிறது, நாக்கு வறட்சி, யூரின் போகாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தோல்லாம் வந்து ரொம்ப அப்படி தொட்டா அப்படியே சிறு விரிகிறதுலோ லேசாக விரிகிற அளவுக்கு தோலில் கூட தண்ணி இல்லாமல் போகிறது, சங்கன் ஐஸ்னு சொல்லுவோம், கண் அப்படியே கண் மட்டும் அப்படியே குழிக்குள்ளே போகிற மாதிரி போயிரு. இப்போ நம்ம கண்ணும் முகமும் ஒன்று போல் இருக்கிறது சங்கன் ஐஸ்னு, கண் அப்படியே குழிக்குள்ளே போகிற மாதிரி போயிடும், தண்ணீர் உடலில் இல்லாதனால. ஸோ தண்ணி உடலில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிற சிம்டம்ஸை பேதியில் நல்லா எல்லாருமே தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் மிக முக்கியமானது வந்து நாக்கு வறட்சியும் உதடு காய்தலும். இந்த ரெண்டையும் பார்த்தாலே ஒரு பேதி ரெண்டு இடம் போயிட்டுனா அதை ஓகோ தண்ணி குடிக்கலன்னு சொல்லிட்டு ஓஆர்எஸ் பவுடர் கரைச்சி கொடுக்குறதா முதல் ஃபஸ்ட் எய்டாக இருக்க முடியும். அது வீட்டில் இல்லைன்னா இந்த உப்பு சர்க்கரை கரைசல் தண்ணீரை குடிக்கிட்டு அடுத்த நிமிஷம் மருத்துவமனைகள் நாடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விழிப்புணர்வு செய்தியாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எக்ஸ்ப்ளோர் தி ஆர்டிஸ்டிக் டிசைன் ஆஃப் விவோ V29G, தி மாஸ்டர்பீஸ், பை நவ அண்ட் கெட் கேஷ்பேக் ஆஃபர்ஸ். இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் ஹன்சிகா நடிப்பில் காதலும் காமெடியும் கலந்த MOE3 வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.